வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் அடுத்து என்ன நோட்டிஃபிகேஷன் வரும், பிசியா இல்லை எஸ்ஐயா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு பிசி எக்ஸாம் 6000 போஸ்டிங் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே விட்டுருந்தாங்க. இப்போ அது வந்து 3000 போஸ்டிங் அதிகமாகி 9000 போஸ்டிங் வந்து 9006 போஸ்டிங் எடுக்க போகிறதா வந்து ஒரு நியூ அப்டேட் கிடச்சிருக்கு. அது ரொம்பவே ஒரு வந்து ஹாப்பியான நியூஸு. நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அடுத்த நெக்ஸ்ட்டு பிசி பார்த்திங்கன்னா ஒரு 9000 சம்திங் வேகன்சி வரும் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்த நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி தான் அந்த போஸ்டிங் கரெக்டாக சொன்னேன். அதேமாரி கரெக்டாக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நடக்கக்கூடியதை வச்சு பார்த்தா நெக்ஸ்ட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்தா, இப்போ பார்த்திங்கன்னா 6000 போஸ்டிங் அதுக்கு பிசி, இப்போ பிசிக்கு தான் அடுத்தடுத்த அப்டேட் நடந்துகிட்ருக்கு. 6000 போஸ்டிங் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் அது ஒரு அப்டேட் வந்துச்சு. இன்றைக்கி ஒரு தகவல் வந்திருக்கு, 9000 சம்திங் போஸ்டிங் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு எப்படியும் பிசி நோட்டிஃபிகேஷன் தான் வரும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து தாலுக்கு இசை தான் வரும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இது வந்து எது என்னோடய கெஸ்ஸிங் தான், நான் வந்து அடிச்சுலாம் சொல்லலை, என்னோடய கெஸ்ஸிங் தான் இது. தாலுக்கு இசை வந்ததுக்கப்புறம் தான் பிசி வரும் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங். நீங்கள் என்ன நினைக்கிறேங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் மேக்ஸிமம் எது வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிசி தான் வரட்டும் இல்லை எஸ்ஐ தான் வரட்டும், நான் என்னோடய ஒப்பீனியன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எஸ்ஐக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு பிசியே வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தனால ஈஸியாக நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து போஸ்டிங்கும் வாங்கலாம். இப்போ எஸ்ஐ வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நீங்களும் அதை கிளியர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எஸ்ஐ வந்துருச்சுன்னா உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து எஸ்ஐக்கே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அது ரெண்டு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, பெட்டிஷன்லாம் போடுறாங்க, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு என்ன அவங்க ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்லி சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் டிஎன்யூசிபிக்கு ஃபோன் பண்ணியே கேட்டாலும் அவங்க வந்து கமிங் ஜூன் தான் சொல்லுவாங்களே தவிர அடுத்து என்ன நோட்டிஃபிகேஷன் வருது, எப்போ வருது, என்ன டேட்டில் வருது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ டிஎன்யூசிபியில் கமிங் ஜூன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு திடீர்னு விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கா, திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டால் எஸ்ஐ இருந்தாலும் சரி பிசி இருந்தாலும் சரி ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் படிங்க, எஸ்ஐக்கே படிங்க.